ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுகிறேன். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயிலை ராஜராஜ சோழன் எப்படி கட்டணுன்ற எண்ணம் அவருக்குள்ளே உருவாகிச்சு. அதுக்கப்புறம் அந்த பெருவுடையார் கோயிலுக்கு அந்த அடித்தளம், அந்த பேஸ்மெண்ட்டு போகிறதுக்கு எந்தெந்த மண்ணை வந்து அவர் பயன்படுத்தினார், இந்த கோயிலை கட்டுறதுக்கு இந்த பாறைகள் கற்கள் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தார், அதே போல் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கம் அதை உருவாக்குறதுக்கான பாறைகள் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது, ஸோ சிவனோட கோயிலில் வந்து நிறையா இது வந்து சபிக்கப்பட்ட கோயில் அப்படின்னு வந்து நிறைய பேர் தவறான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதுக்கான காரணங்கள், அது வந்து சபிக்கப்பட்ட கோயில் இல்லை, தென்னாடுடைய சிவனே போற்றின்னு நம்ம சிவன் மேலே வச்சிருக்கிற பக்தி, இது எல்லாத்தையும் வந்து தெளிவாக போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. இந்த தஞ்சை பெரிய கோயிலில் நாம் முக்கியமாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்தி. நந்தினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவனோட வாகனம். அதாவது எல்லா கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு முன்னால் நந்தியை வச்சுருப்பாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நந்தியை தான் நீங்கள் வழிபடணும், நந்தியை தான் நம்ம வந்து கும்பிடணும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவனை போய் தரிசிக்கணும். கோயில்களில் பூஜைகளில் கூட பார்த்தீங்கன்னா முதல் வந்து கோ பூஜை நடத்துவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பூஜை நடத்துவாங்க. ஸோ நந்தி பகவான் வந்து ரொம்ப முக்கியமானவர் சிவபெருமானுக்கு. எப்படி முருகனுக்கு மயிலோ விநாயகர் கேலியோ, அந்த மாதிரி இந்த சிவபெருமானுக்கு நந்தி வாகனம் தான் முதன்மையானது. சரி, இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற நந்திக்கு வருவோம். இந்த தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற நந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லால் செய்யப்பட்டதுங்க. இதோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 14 மீட்ரு, நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மீட்ரு, அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்ரு. நந்தி மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா யாரால் கட்டப்பட்டதுன்னா தஞ்சையை ஆண்ட நாயக்க மன்னர் செவ்வப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது தான் இந்த நந்தி மண்டபம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் மன்னர்கள் சிவலிங்கத்துக்கு இனியாக வந்து பெரிய நந்தியை வந்து வச்சாங்க. இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து சின்ன நந்தியை தான் வச்சிருந்தார். ராஜராஜ சோழன் வச்ச சின்ன நந்தி இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலோட திருச்சுற்று மாளிகையில வடதிசையை நோக்கி படி இந்த வாராகியம்மன் கோயில் ஒன்று இருக்கும், அதாவது வாராகியம்மன் சன்னதி. அதுக்கு பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வச்ச இந்த நந்தி இங்க இருக்குதுங்க. இதுக்காக ராஜராஜ சோழன் சிவலிங்கத்தை வந்து அவ்வளோ உயரமாக பெருசாக வச்சுட்டு இந்த நந்தி பகவான் எதுக்கு சின்னதாக வைக்கணும், அதுக்கு ஒரு காரணம் வந்து சொல்லப்படுதுங்க. அந்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கேரளந்தன் நுழைவாயிலுக்கு மிக அருகில் நின்றுட்டு இருக்கிறேங்க. ராஜராஜ சோழன் என்ன யோசிச்சார்னா, இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அந்த சிவலிங்கத்துக்கு மேலே வந்து சூரிய ஒளி படுங்க, அந்த அழகை ரசிக்கணும், அந்த அழகை தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணார்னா நந்தியை சின்னதை வச்சார். ஏன்னா இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தா அந்த சிவலிங்கம் வந்து தெரியும். நந்தியை வந்து பெருசாக வச்சுட்டா நந்தி வந்து அந்த சிவலிங்கத்தை மறைச்சிக்கல இல்லையா, அதனால் வந்து அந்த அழகை ரசிக்க முடியாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணார்னா இந்த நந்தி மண்டபம் இதெல்லாம் இல்லாமல் நந்தியை வந்து ரொம்ப சின்னதாக வச்சார். அப்போ என்ன ஆனால் நந்தி சின்னதாக இருக்கும், சிவலிங்கம் ஸ்ட்ரைட்டாக பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கிறதுனால தெரியும் இல்லைங்களா. அந்த ஐடியா பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நந்தியை வந்து ரொம்ப சின்னதாக வச்சார் நம்ம ராஜராஜன் சோழன். ஆனால் இவருக்கு அப்புறம் வந்த நாயக்க மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சிவலிங்கத்துக்கு இணையாக தான் நந்தி வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நந்தி மண்டபத்தையும் ஒரே கல்லாலான பெரிய நந்தியும் வந்து வச்சு விட்டாங்க. இப்போ இருக்கிற நந்தியோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நாம் இந்த கேரளந்தன் நுழைவாயில் நின்று பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த நந்தி வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை வந்து மறைச்சிட்டு தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கே நல்லா பாருங்கள், நந்தி மண்டபம் வந்து ஹைட்டாக இருக்குது, அதுக்கு மேலே வந்து நந்தி சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு டைரெக்டாக வந்து அந்த சிவலிங்கம் தெரியுமானா தெரியாது, நம்ம அந்த நந்தி மண்டபத்துக்கு மேலே ஏறி நின்று பார்த்தா வேணால் அந்த சிவலிங்கம் தெரிய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நந்தி சிலைக்கு ஒவ்வொரு வருஷமும் மாட்டு பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகாக இந்த நந்தி சிலையை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கே இந்த தஞ்சை பெரிய கோயிலில் இந்த நந்தி சிலையோட அழகு வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அடுத்து நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிற்பக்கலைகள். சிற்பக்கலைகளுக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் செதுக்கியிருப்பாங்க. நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் மூலவரான பெருவுடையாரை தரிசிச்சுட்டு வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மதில் சுவர்கள்லையும் இந்த விமானம் தாங்கி நிற்கக்கூடிய இந்த கோபுரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிற்பங்கள் ஒன்றுன்னா என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் நிற்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மூலவரான தஞ்சை பெருவுடையாரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாயிலோட இருபுறமும் வந்து பார்த்தீங்கன்னா துவாரகபாலரோட சிலை இருக்கும். இந்த துவாரகபாலரோட சிலையோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 15 அடிங்க. ஸோ 15 அடிக்கு வந்து துவாரகபாலர் சிலை வச்சு
வச்சிருக்காங்க. இங்க மட்டும் இல்லைங்க, இந்த கோயில்களை சுத்தி நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. சோ இந்த துவாரகபாலரோட சிலை என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த துவாரகபாலர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காலு கீழே ஒரு யானையை வந்து பாம்பு விழுகுது. யானை எவ்வளவு பெருசு, அந்த யானையை வந்து பாம்பு விழுங்குதுன்னா அந்த பாம்பு எவ்வளவு பெருசா இருக்கணும், அந்த பாம்பை வந்து துவாரகபாலர் தன்னுடைய காலு கடியில் வந்து மெரிச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப துவாரகபாலர் எவ்வளவு பெருசா இருக்கணும், இந்த துவாரகபாலர் காத்து நிற்கக்கூடிய உள்ள இருக்கிற மூலவரான தஞ்சை பெருவுடையார் இவரை விட எவ்வளவு பெரியால் அப்படின்ற உணர்த்துறதுக்காகத்தாங்க இந்த பாம்பு யானை துவாரகபாலர் அதெல்லாம் வந்து வச்சு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லிங்கத்துக்குள்ள சிவனோட ஒரு அழகான சிற்பம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்மோஷவர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர், அதாவது சிவனும் சக்தியை சேர்ந்திருக்கிற மாதிரி. இந்த பாருங்க, இந்த சிலையோட வலது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திரிசூலமும் அவரு கீழே வந்து பாத்தீங்கன்னா நந்தி இருக்கும். அதே பக்கம் இடது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடுப்பே வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்க ஆபரணங்கள் அந்த இடுப்பு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்மைக்குரியது, அதான் சக்திக்குரியது. சோ சிவனும் சக்தியை சேர்ந்திருக்கிற மாதிரி ஒரு அழகான சிற்பம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹரிஹரர். எப்படி சிவனும் சக்தியும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரரோ, இது வந்து சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஹரிஹரர். வலப்பக்கம் சிவன் பரசு வச்சிருக்காரு, இடது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சக்கரம் வச்சிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலகாலர், சிவனோட பக்தர் ஒருத்த மேல வந்து யமன் வந்து பாச கயிற்று வீச பாக்குறாரு, அந்த கயிற்றுல இருந்து சிவன் வந்து அந்த பக்தனை காப்பாத்துறாரு, அதை உணர்த்துறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகாலர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பகீரதன். இங்க பாருங்க, சிவனோட அபிஷேக தண்ணி வெளியில வருது, அங்க வந்து சங்கு ஊதிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கு, இவரு தாங்க பகீரதன். அடுத்து வந்து சந்திரசேகரோட சிற்பம். சந்திரசேகர்னா நிலாவை மகுடமாக அணிந்தவர்னு அர்த்தங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நடராஜர், தாண்டவம் ஆடும் நடராஜர். இங்க பாருங்க, அவரு தாண்டவம் ஆடுறப்போ அந்த துணி கூட காத்துல பறகுது பாருங்க, அந்த அளவுக்கு அந்த சிற்பத்தை எவ்வளவு நுணுக்கமா வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் அந்த விமானம் தாங்கி கொண்டிருக்க கோபுரத்தோட பின்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளக்கார மனிதர் தொப்பி போட்டு உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம். இது வந்து எப்படி, இவர் வந்து யாரு, நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதான் ராஜராஜ சோழனுக்கு வந்து வாணிபம் செய்ய நட்பு ரீதியா வந்தவர் தான் இந்த வெள்ளக்காரர். அதன் நினைவாதான் வந்து ராஜராஜ சோழன் இவரோட சிற்பத்தை வச்சாருந்தாரு. அது சுத்த போயிங்க, ஏன்னா இது வந்து சோழர் காலத்து சிற்பங்கள் கிடையாது. ஏன்னா சோழர் கால சிற்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா கற்களாலும் பாறைகளாலும் இருக்கும். இது வந்து செங்கல் சுண்ணா செய்யப்பட்டது. அப்ப யார் இந்த மனிதர், அதாவது மராட்டியர்கள் கூட வணிப ரீதியா வந்த ஒரு ஆங்கிலேயர்கள் அப்படின்ற மாதிரி அதோட நினைவு சின்னமா தான் மராட்டியர்கள் இதை வச்சுதான் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த தொப்பி போட்ட வெள்ளை மனிதர் யாருன்றது வந்து ஒரு மர்மமாவே இருக்குதுங்க இந்த தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்துல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்த்தோன்னா தஞ்சை பெரிய கோயிலில் நந்தியோட சிறப்புகள், தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற அந்த கட்டிட சிற்பக்கலைகள் அதோட சிறப்புகள், அந்த சிற்பங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்ல வருது, அதன் மூலியமாக என்னென்ன விஷயங்களை ராஜராஜ சோழன் இந்த உலகுக்கு சொல்ல வந்தார் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து இதோட முடியலைங்க, இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் பார்ட் 3 வந்து அடுத்த வீடியோவில் வந்து வரும். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்த்துட்டு என்னுடைய சேனலுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது உங்கள் அக்ரி பாண்டியன். தேங்க்யூ.